வணக்கம் திரு வி சி குணாதன் அவர்களே. வணக்கம். இப்போ உங்கள்கிட்ட இந்த தமிழ் சினிமா பற்றி பேசலான் இருக்கோம். இப்போ தமிழ் சினிமா வந்து இப்போ எப்படி இருக்கு, போயிட்டுருக்க? சிறந்த படைப்பாளிகள் இருக்காங்க, சிறந்த கதாசிரியர்கள் பல பேர் உருவாகி இருக்காங்க. இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நல்ல படங்கள் எடுக்கிற தொழில்நுட்ப கலைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. தமிழ் சினிமா உண்மையாகவே ஒரு டெக்னீஷியனாக நான் சொல்கிறேன், நல்ல முறையில் நல்ல முன்னேற்றம் கண்டிருக்கு. அந்த மாதிரி சொல்றீங்க நீங்க. ஆனால் பெரிய ப்ரொடியூசர், பழங்காலத்து ப்ரொடியூசர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள சினிமா பக்கம் வரதுக்கு அஞ்சுறாங்களே, இப்போ எடுக்கிறதுக்கு சினிமா எடுக்கிறதுக்கு அஞ்சுறாங்களே. பழைய ப்ரொடியூசர்ஸ் நீங்க யாரை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய பழைய ப்ரொடியூசர்ஸ் இப்போ இல்லை. ஆனால் பழைய ப்ரொடியூசர்ஸ் வந்து முன்ன படம் எடுத்த ஸ்டைல் வேற, இப்போ படம் எடுக்கிற ஸ்டைல் வேற. ஈவன் விஞ்ஞான ரீதியாக சயின்டிஃபிக்காக கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இப்போ எப்படி ஃபிலிம் இல்லையோ அதே மாதிரி மியூசிக்கில் வந்து எப்படி இது வந்திருக்கோ, ஸ்டீரியோ அது இதெல்லாம் வந்திருக்கோ, அதே மாதிரி கேமராஸில் டிஃபரன்ஸ் இதெல்லாம் வந்திருக்கோ. ஸோ அது மாதிரி இப்போ செலவுகள் வந்து இப்போ சிஜிக்கு பண்ண வேண்டியிருக்கு, டிஐக்கு பண்ண வேண்டியிருக்கு, 5.1 மிக்சிங்குக்கு பண்ண வேண்டியிருக்கு. இதுகளெல்லாம் மாறுபட்ட இதுகள் வந்ததுனால பழைய ப்ரொடியூசர்ஸ் வந்து செலவுக்கு அஞ்சுறாங்க. இப்ப கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய நிலை இருக்கு. செலவு பண்ணாதான் நல்ல படம் எடுக்க முடியும். பிரசன்டேஷன் வந்து பிரமாதமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. முன்னையெல்லாம் நம்ம வந்து நாடகங்களை படம் எடுத்தோம், நல்ல கதைகளை படம் எடுத்தோம், அந்த படங்கள் வெற்றி அடைஞ்சது, ஜனங்களும் பார்த்தாங்க. இப்போ டெக்னிக்கலி பிரில்லியண்டாக இருக்கிற படத்தை தான் பார்க்கணும்னு ஜனங்களே விரும்புகிறாங்க. ஏன்னா எல்லா டிவிலையும் எல்லா சேனல்லையும் எல்லா லாங்குவேஜ் படங்களையும் பார்க்குறாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாக தமிழ் படங்கள் இல்லைன்னா படம் பார்க்க வரமாட்டாங்க. ஸோ பழைய ப்ரொடியூசர்ஸ் அந்த மாதிரி செலவு பண்ணி எடுக்கிறதுக்கு பல பேர் தயங்குறாங்க. இருக்கிறவங்க அதனால தான் படம் எடுக்காமல் இருக்காங்க. சரி, நேரடி விஷயத்துக்கே வந்துடுறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராமநாயகன் பையன் படம் எடுத்தார், நல்ல படம், நல்லா ஓடிச்சுன்றாங்க, நல்ல வியாபாரம் ஆச்சுன்றாங்க. ஆனால் சிரமத்தில் இருக்கானு சொல்கிறாங்க மார்க்கெட்டில். அது உண்மையா பொய்யா? இதுக்கு நான் நேரடியாக பதில் சொல்லுவேன். ஏன்னா ராமநாராயணன் எனக்கு ஃப்ரெண்டு, முரளியும் எனக்கு ஃப்ரெண்டு. அவர் எடுத்த மர்சல் படம் வந்து ஒரு 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 ஸ்டேஜில் இருந்த விஜயை, அதாவது இப்போ ஒரு ஒரு கிரேடில் இருந்த விஜயை டக்குன்னு ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு ஏற்றி வச்ச படம் அது. அந்த அளவுக்கு வசூலில் சாதனை பண்ண படம். அப்படி வசூலில் சாதனை பண்ணுறதுக்காக கொஞ்சம் செலவு அதிகமாகி இருக்கும். ஆனால் அந்த படத்தில் அந்த தயாரிப்பாளருக்கு நஷ்டம் இல்லை. ஏன்னா அந்த படத்தில் அவருக்கு நல்ல லாபம் வந்தது, வாங்கினவங்களுக்கு லாபம் வந்தது. அதுக்கு முன்னாடி ஆஸ் அ விநியோகஸ்தர், டிஸ்ட்ரிபியூட்டரா அவர் சில படங்கள் வாங்கியிருந்தார். எனக்கு தெரியும், பிரபலமான நடிகர்களுடைய, பிரபலமான டைரக்டருடைய படங்கள் சில படங்கள் வாங்கியிருந்தார். அந்த படங்களில் ஏற்பட்ட கடன்கள் எல்லாம் இந்த படத்தில் கொஞ்சம் அவருக்கு இடைஞ்சலை கொடுத்தது. அந்த இடைஞ்சலை கொடுத்ததுனால இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு பின்னாடியும் அவருக்கு சில கஷ்டங்கள் வந்தது. ராமநாராயணன் சார் வந்து எல்லா படமும் சின்ன படங்கள் தயாரிச்சிட்டு இருந்தார், இடையில இடையில பெரிய படங்கள் வாங்கினார். வாங்கின சில பெரிய படங்களில் அவரும் அடிபட்டார். இந்த விநியோகத்துறையிலையும் தயாரிப்பு துறையிலும் இருக்கும்போது இந்த இந்த பிரச்சனை கொஞ்சம் வரும், அதை தாங்கி தான் ஆகணும். அந்த அந்த பிரச்சனையில் விஜயமுரளி கொஞ்சம், அதை விஜயமுரளிங்கிற நான் என்ன ராமநாராயணுடைய மகன் முரளி கொஞ்சம் சிக்கினார். ஆனால் இப்போ அவர் அதை, அவருடைய நல்ல நண்பர்கள், அவருக்கு ராமநாராயணோட நட்பில் இருந்த பல பேர் அவருக்கு இப்போ உதவி செய்துட்டு இருக்காங்க. அதனால் மறுபடியும் அவர் நல்ல நிலைக்கு வந்துகிட்டு இருக்காரு, நல்ல படங்களை தயாரிக்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிச்சயமாக அவருடைய கம்பெனியில் அவர் அந்த கம்பெனியை இன்னும் உயர்த்தி வைப்பாரே தவிர குறைக்க மாட்டார். காரணம் என்னென்னா, நீங்கள் சொன்ன அந்த ஹீரோவே, அந்த மர்சல் ஹீரோவே அவர் மேலே ரொம்ப அனுதாபத்தோடு இருக்கார். அடுத்த படம் அவருக்கு நிச்சயமாக அவர் செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இல்லை, இப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஆஸ்கர் விஷயம் அப்படி தான், அவரும் இப்போ ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட 100 படம் 50 படம் நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணார், நிறைய ப்ரொடியூஸ் பண்ணார். பட் ஒரு படம் எடுத்து அவங்களெல்லாம் சிரமத்துக்கு ஆளாக்குறாங்களே அந்த டைரக்டரோ அந்த ஹீரோவோ, இது எப்படி நீங்கள் வந்து அப்படியே கடந்து போடுவீங்க? இல்லை சுலபமாக சொல்லிட்டு போகிறீங்க? இல்லை இல்லை, நான் கடந்து போகலை. இப்போ ஆஸ்கர் ரவிச்சந்திரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் தயாரித்த ஒரு படமே, நானும் ஒரு தெலுங்கு ப்ரொடியூசரும் சேர்ந்து விஜய் அவங்கள வச்சுட்டு தயாரித்த பத்ரிங்கிற படத்தை அவர் வாங்கினார். அன்னைக்கு அவர் வாங்கின விலை வேற, அன்னைக்கு தயாரிப்பு செலவு வேற. அதில் இருந்தால் அவர் ஆரம்பத்துலேருந்தே இருக்கு, அவரை நல்லா தெரியும். அவர் தயாரித்த படங்கள் அல்லது வாங்கின படங்கள், நிறைய படங்கள் லாபகரமாக தான் இருந்துச்சு. ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டரில் நிறைய படங்களில் அவர் தோல்விகளை சந்தித்தார். ஒரு படம் தயாரித்ததுனால அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்தாபனம் மூட வேண்டிய நிலைக்கு வர முடியாது.